இவ்வளோ நாள் எங்கங்க இருந்தீங்க? ஐயோ, வேற லெவல். போன வாரம் வரைக்கும் அந்த அர்ச்சனை அழுமூஞ்சி அர்ச்சனா இருந்தவங்க வேற லெவல். ஒரே நாளில் அத்தனை பெரிய சும்மா தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் ஆளா இருந்து விசித்ராவும் அவங்க கூட சேர்ந்துட்டு பயங்கரமா தெரிக்க விடுறாங்க, சலிக்காம பேசுறாங்க. அதுதான், இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் மாயா ஒரு இது பண்ண, இவங்க ஒரு இது பண்ண, வேறு லெவல். மாயா வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஆனால் அவங்களையே தெரிக்க விடுறாங்கன்னா வேற சும்மா செய்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு அவங்க ஏன் அழுதுட்டு நான் வெளில போகணும்னு சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. அண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே மறுபடியும் பிரச்சனை என்னென்னா, ப்ரெஷ்ஷை எடுத்து மாயா ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு கேட்டு அவங்க கெஞ்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். இதில் விசித்ரா போய் பிராவோ கிட்ட ப்ரெஷ் வேணும்னு அப்படி கேட்டிருக்காங்க போல். பிராவோ வந்து அவங்க கொடுக்கணும்னு எண்ணத்தில் இருக்காங்களா இல்லையான்ற மைண்ட் செட்டே தெரியாமல் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இருங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்லாமல் அவர் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கார். கொடுக்கணும்னு அவங்க ஐடியா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரா. அதனால் விசித்ரா வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டாங்க. அதாவது கேட்டு தந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணி வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுடைய விஜய் அர்ச்சனாவும் எழுந்து வந்து அங்கே உட்காந்துக்கிட்டாங்களா. எழுந்து வந்து உள்ளே வெளியில் உட்காந்துட்டாங்கன்னா ரூல் பிரேக்குன்னு தானே அர்த்தம். அப்போ என்ன ஆகும், கேஸ்லாம் ஆஃப் ஆகிடும் இல்லையா. மாயா வந்து பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, விசித்ரா எனக்கு ஒரு ப்ரெஷ்ஷு கூட நீ கொடுக்க மாட்டேன், உனக்காக நான் எதுக்கு வரணும், ரூல் பிரேக் பண்ணுறீங்க, இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி மாயா சொன்னாங்க. எந்த விளைவு எது வேணால் ஏற்படட்டுமே, எலிமினேட் போவீங்க, மிஞ்சி வேணால் எலிமினேட் பண்ணுவீங்க, அதானே பண்ணிட்டு போங்க. எனக்கு நான் பிக் பாஸ் வீடே தான், இங்கேயே படுத்து தூங்க போகிறேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, நான் போயிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. சரி மாயா உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு இருக்காங்க. வரவே மாட்டேன், பிரேக் ரூல் பிரேக் பண்ணிட்டேன்ல, பரவாயில்ல என்னை அனுப்பிடுங்க, நான் வரமாட்டேன், என்ன நடந்தாலும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அர்ச்சனாவும் என்ன பேசிட்டு இருக்காங்க, நேற்று என்ன எவ்வளோ ப்ரோவோக் பண்ணீங்க, நைட்டெல்லாம் தூங்கவே முடியல, அவ்வளோ இது பண்ணுறீங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை மாயாவால் டாலரேட்டே பண்ண முடியல. என்னென்னா அவங்களே ஒருத்தவங்களை பயங்கரமாக ப்ரோவோக் பண்ணக்கூடிய ஆள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு செய்கிறாங்க. அவங்க பாஷையில் சொன்னால் வச்சு செய்கிறாங்க மாயாவை, சும்மா தெருக்கி விடுறாங்க. அத்தனை பேரையும் இதில் பேசாத சரவண விக்ரம் எங்கே இருந்தார், இவ்வளோ நாள் இவர் பேசுவாரா அப்படின்றது கூட வந்து அர்ச்சனா கிட்டே நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கன்னும் போது, இவ்வளோ நாள் எங்கே போனேன், நீ எங்கேயுமே பேசினதே கிடையாது, இப்போ வந்து என்ன திடீர்னு என்னை பார்த்தா பேசணும்னு தோணுதா உனக்கு, நான் அர்ச்சனா அவரையும் தெருக்கி விடுறாங்க. ஐஷு வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு பிரச்சனையே தெரியாமல் ஏன் தேவையில்லாமல் நீங்கள் தலையிடுறீங்க, உங்கள் என்ன முழு பிரச்சனையும் தெரியாமல் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு பேசிட்டு இருக்கும்போது, நீலாம் பேசுகிற, நான் உன்னை நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், நீ வந்து கேங்ஸ்டரோட சேர்ந்து கெட்டு போயிட்ட, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ சின்ன வயசில் எவ்வளோ ஸ்பாயிலர் அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. பூர்ணிமா ஜோவிக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறீங்களா, ஒரே நாளில் கண்டென்ட் கொடுக்குறீங்களான்னும் போது அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் நாலு வாரமாக நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்களே, ஒரு வாரம் நான் கொடுத்துட்டு போகிறேன், ஒரு வாரம் கொடுக்குறதே உங்களால் தாங்க முடியல அப்படின்னு, ஒரு வாரம் கண்டென்ட் நீங்கள் ஒரே நாளில் கொடுக்குறீங்கன்னு பூர்ணிமா சொல்கிறாங்க. உடனே ஜோவிகா பக்கத்தில் இருக்காங்க, ஏ கண்டென்ட் ஆண்டி கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க. அதாவது பிரதீப் போயிட்டாரு, ஆனால் அவர் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபயர் ஆகுமான்னு தெரியல. அவர் போனதுக்கப்புறம் அப்படியே வீடே வேற லெவலில் மாறிடுச்சு, பயங்கரமான ஒரு சலசலப்பு, ஓயவே இல்லை, எது என்ன தான் நடக்குது, எப்போ ஓயோன்னு தலையை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், எப்படி அதை பேர் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல. பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி தலை பிச்சுக்குது, தலைவலி வந்துடுது திடீர்னு, அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிட வேண்டியதாக இருக்கார். ஐஷு வந்து நீ அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை சொல்லி பேசும்போது, நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கே நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிறாங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு ஐஷு பயங்கரமாக கத்துறாங்க. அப்புறமேட்டு ஒரு வழியாக இது இப்படியே இருந்தால் நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம்னு பயந்து போய், ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது மாயா அண்ட் கோக்கு, ஐயோ சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷு 10 ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து, இந்தாங்க ப்ரெஷ்ஷு தானே வேணும், இந்தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, ப்ரெஷ்ஷு வச்சிங்க பரவாயில்ல, மரியாதை எங்கேருந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே பூர்ணிமா நாங்கள் நேற்று கிலோ கணக்கில் எடுத்துகிட்டே வரலையே, ஐயோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம்னு நக்கல் பண்ணுறாங்க. அதனால் மரியாதை இடத்துக்கு நான் வரமாட்டேன், ப்ரெஷ் வச்சாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிமாட்ட கேட்குறாங்க அர்ச்சனா, எங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு தடவை டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்கக்கூடாது, நீங்கள் நேற்று மாதிரி எங்களை ப்ரொவோக் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வரமாட்டோம், அந்த ப்ராமிஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. வேற லெவலுங்க. இதே விசித்ரா இதையே வந்து முன்னாடியெல்லாம் அப்படி பண்ணலைன்னு தெரியல, ஒரு தடவை மாயா போய் அவங்கள்ட்ட பயங்கரமாக வம்பு இழுக்கிறாங்க, சில்லறை சதர ஒட்டுவேன் பயங்கரமாக இது பண்ணாங்க, ஏ அப்படிலாம் இல்லடி உன்னை எனக்கு பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லி தாஜா பண்ணிட்டு போனாங்க. இந்த வாரம் அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு பயங்கரமாக இருக்காங்க. நீ வா போ, நான் உங்க வேலை காரியா, நான் வேலை காரியா.
இன்னொரு இன்னொரு பக்கம் விஷ்ணு பத்தி என்ன சொல்றாருன்னா, கேப்டன் இது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பிரஷ் கொடுக்கவே யோசிக்கிறாருன்னா என்ன கேப்டன் அப்படின்னு மாயா எதிரா. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த வன்மம் இருந்தது, இவரை வச்சு முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா நடுவில், அதனால அவர் வந்து சம கோவத்தில் இருக்காரு. பூர்ணிமா அண்ட் ஐஷோதா லைஸ் ரோட்ல இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்ல யார் வெளியில போனோம் அண்ட் பயங்கரமா ஆனா ஃபயர் ஆயிட்டு இருக்குதுங்க பிக் பாஸே. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தரா தூக்கும் போதுதான் பயங்கர ட்விஸ்டே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க யார் தூக்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னா நான் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.